ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான பராத்தா தான், கர்ட் பராத்தா. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுவும் ரொம்பவே சாஃப்டான பராத்தா இது. செய்யறதும் வந்து ரொம்பவே சிம்பிளு, டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு. இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே இஞ்சி வந்து நான் தட்டி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரஃபாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்க எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி ரஃபாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு கோதுமை மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். நீங்கள் நிறைய தயிர் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புளிப்பாயிடும், அந்த பராத்தா வந்து புளிப்பாயிடும். அதனால் வந்து 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு மீதி வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மேல பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தயிரோடு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்போவும் போல் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து 10-15 நிமிஷம் நல்லா ஊறினதால் நல்லா சாஃப்டாகவும் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து நார்மலாக எப்படி நம்ம சப்பாத்திலாம் திரட்டுவோமோ அதே மாதிரியே திரட்டி எடுத்துடலாம். நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதா இருந்தால் நம்ம பச்சை மிளகாவை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம தான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம்ல, அதனால் பச்சை மிளகாவை கூட நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பராத்தா வந்து நல்லா திரட்டியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு தோசை தவாவில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். இது வந்து பொறுமையாக சுட்டு எடுக்கணும், இல்லைனா வந்து அந்த இதுவெலாம் நம்ம போட்டிருக்கல பச்சை மிளகாலாம் நம்ம திருப்பும் போது அது மாட்டிக்கிச்சுன்னா நமக்கு வந்து இது கிழிஞ்சிடும். அதனால் வந்து பொறுமையாக திருப்பி போடுங்க. திருப்பி போடும்போது இது வந்து இப்போ வந்து நம்ம நெய்யோ எண்ணெயோ தடவணுன்றது அவசியம் இல்லை. நம்ம இதை நல்லா சுட்டுட்டு எடுத்துகிட்ட உடனே நம்ம நெய் மேலே தடவிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது இப்படியே நம்ம நெய் எதுவுமே தடவாதே நல்லா உப்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி 2 பக்கம் நல்லா திருப்பி திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்ட் பராத்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு இது மேலே நம்ம நெய் தடவிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே நெய் லேசாக தடவிருக்கேன். நம்மளுடைய கர்ட் பராத்தா வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். குருமா கூடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.